ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே இந்த கண்திஷ்டி மாந்திரீகம் மந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேருக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ பயம் இருந்துகிட்ருக்கோம் இந்த மாதிரியான கண் திஷ்டிங்கிறது இருக்குதோ இல்லையோ அல்லது மாந்திரிங்கிறது உண்மையாக இல்லையோ அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ஆனால் பொதுவாகவே இந்த கண் திஷ்டி சம்பந்தப்பட்ட கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு எளிய வழி எளிய வேண்டுதல் எளிய பரிகாரம் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான பரிகாரங்களையும் நூற்றுக்கணக்கான வழிமுறைகளையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருந்தாலும் கண் திஷ்டியிலிருந்து விடுபட அல்லது கண் பார்வையிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்காக உங்களுடைய வீட்டில் பூஜை இறையில் மஞ்சளில் ஓம் அப்படின்னு போட்டாலே போதும் அதாவது மஞ்சளை வந்து பன்னீரில் கலந்து அதில் உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் அந்த மஞ்சளை தொட்டு அந்த மஞ்சளில் வந்து ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்தை எழுதினாலே போதுங்க அல்லது அதே மஞ்சளில் வந்து உங்களுடைய வீட்டினுடைய முகப்பு பகுதியில் இந்த ஓம் அப்படின்னு எழுதுறது வந்து பூஜை ரொம்பல எழுதலாம் அல்லது மூன்று உங்களுடைய கையில் மூன்று விரலில் வந்து நம்ம ஒரு கோடு மாதிரி நெத்தியில் பட்டை போட்ட மாதிரி ஒரு மூணு கோடு போடலாம் அல்லது வீட்டினுடைய முகப்பு பகுதியில் அதாவது அதாவது நிலைவாசலுக்கு மேலே மஞ்சளில் வந்து ஓமுன்னு போடலாம் அல்லது ஆன்மீக குறியீடுகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு குறியீடை வந்து உங்களுடைய வீட்டு முகப்பு பகுதியில் போடலாம் அந்த மாதிரி நிலைவாசலில் போடும் பொழுது அல்லது ரூமில் ஓம் போடும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு கண் திஷ்டியும் அல்லது கண் பார்வையும் அல்லது தீய சக்தியும் உங்களுடைய வீட்டுக்குள்ள அண்டாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் நேயர்களே பேரை மாற்றி வாழ்கிறத விட பேர் சொல்ற மாதிரி வாழ்கிறது தான் முக்கியம் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தின பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்